ETF வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொன்னேன். உங்களுடைய மொத்த அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு மட்டும்தான் ETF வாங்கணும், அதை தாண்டி வாங்கக்கூடாது. 20% நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை 20% தாண்டி ETF வாங்கக்கூடாது, ஓகேங்களா? அடுத்தது கோல்டு பீஸு, அப்புறம் வந்து ஆட்டோ பீஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து குளோபல் பீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் கூகுள், அப்புறம் வந்து ஆப்பிள், இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து எப்படி நம்ம ஊரில் வந்து நிஃப்டி 50ன்றது வந்து டாப் 50 கம்பெனிஸோ, அந்த மாதிரி நேஷ்டாக்ன்றது வந்து அந்த ஊரில் டாப் 100 நேஷ்டாக்ன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 100 கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி எதுவோ அது. ஸோ அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்தியன் மார்க்கெட் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதோ இங்கே பாருங்கள், நேஷ்டாக்னுக்கில். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் ETF-ஐ வந்து நீங்கள் வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நமக்கு வந்து நேஷ்டாகில் எந்தெந்த கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது இதில் இருக்காது. நீங்கள் இந்த நேவி ரேட் என்ன இருக்குதோ அண்ட் கரண்ட் ரேட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதை விட கம்மியாக இருந்தால் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அண்டு டவுன் ஆகும்போது எவ்ரி 2% டவுன் ஆகும்போதும் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இதில் இருக்க கம்பெனியில் எனக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து தனியாக கூகுளில் போயிட்டு இந்த ETF பற்றி நீங்கள் தேர்ந்தீங்கன்னா அதில் என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு தெரியும், ஓகேங்களா? ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து கம்பெனிஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுமாரி வாங்கலாம். ஸோ இதில் எந்த கம்பெனிஸ் உடைய ETF வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டிலா இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் ஒரு கொஞ்சம் பிராண்டட் ஆன கம்பெனிஸ், ஓகேங்களா? அது தளர்மா நீங்கள் வாங்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிப்பான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது நிப்பான் இருக்குது. நிப்பானில் வந்து இந்த மொட்டிலா ஆயில் வந்து நிப்பானில் வந்து நேஷ்டாகில் வந்து 50. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கூகுளில் சர்ச் பண்ணி இதில் எந்தெந்த கம்பெனி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா நம்மளோட ETF-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னே இருக்கும். நம்ம ஊர் இந்தியன் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ITBS நீங்கள் கொடுத்தீங்கன்னா ITBS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெக்கு, TCS இப்படி இருக்கும். ஆனால் அதில் இல்லை, அதனால் அதில் என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா அந்த கம்பெனி பற்றின நியூஸோ இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எதாவது ட்ராப் போகுதுன்னா அப்போ அதிகமாக வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏறும் மார்க்கெட்டு, அப்போ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ETF-க்கு 20% மேலே உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போடாதீங்க. இல்லை நான் ஒரு பிகினர், கடைசி வரைக்கும் நான் ரொம்ப அதிகமாகலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், சும்மா இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இந்த அளவுமா இது மாதிரி பிரித்து ஐடி செக்டர், ஆட்டோ செக்டரு, கோல்டு செக்டர், சில்வர் செக்டரு, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நான் சொன்னது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.